கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2021 மே முதல் நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். கடந்த 4 மாதங்களும் எங்களை நன்றாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பலன், சுகம், ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த நாளிலே உழைப்பாளர் தினங்களை அனுசரிக்கிற நாங்கள் உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே நீர் கொடுத்த பணிகளிலே முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பணியாற்ற ஒவ்வொருவருக்கு வேண்டிய உதவிகளை தாரும். இந்த நாளிலும் இல்லங்களிலே அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே திருச்சபை மக்களுக்கு மேதின வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். மேதினம் உழைப்பாளர் தினம். உழைப்பவரே உயர்ந்தவர். கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. நம்முடைய தேசத்தில் அநேக இவ்விதமான பொன்மொழிகளை நாம் பார்க்கிறோம். இந்த 2021 மே முதல் நாளிலே இணையதள வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஊரடங்கு காலங்களிலே திருச்சபை மக்கள் தொடர்ந்து யூடியூப் மூலமாக ஆராதனை பங்கு பெறுவதிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உழைப்பாளர் தினம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை மண்ணினாலே உருவாக்கின ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சகலத்தையும் ஆண்டு அனுபவித்து கொள்ளும்படி கொடுத்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் பண்படுத்தவும் பக்குவப்படுத்தவும் அவர்களை வைத்தார் என்று பார்க்கிறோம். பெருமையாக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவர்களுடைய உழைப்பு இந்த பகுதியிலே மிக முக்கியமான காரியம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் கொடுத்த பொறுப்புகளிலே எப்படி திறம்பட சுறுசுறுப்புடன் செயல்படுகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே அதிகாலை இருட்டோடே வழக்கத்தின்படி ஜெபிக்கச் சென்றார். ராம் முழுவதும் ஜெபித்தார். பகல் முழுவதும் ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் எப்படி செயலாற்றுகிறோம் என்பது மிக முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 20:28 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அந்தப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று. தன்னுடைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு மாத்திரமல்ல, பொறுப்புகளை முழுமையும் நிறைவேற்றுகிறவராக சுற்றித்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, உனக்கு கைக்கு நேர்ந்த காரியங்களை மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு முழு மனதோடு கர்த்தருடைய முழு பலத்தோடு ஊழியங்களை பணிகளை செய்ய வேண்டும் என்று. கடவுளின் ஞானத்தின்படி செய்ய வேண்டும். கடவுளின் கிருபையை உணர்ந்து செய்ய வேண்டும். கடவுளின் பணியை மதிப்புடன் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியிலே மதிப்புடன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மே மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த பணிகளிலே ஆண்டவருடைய கிருபையோடு செயலாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 22:29 வாசிக்கும் பொழுது, தன் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். காரணம், தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாக தங்களுடைய பணிகளிலே நிச்சயமாக உயர்வு உண்டு, அந்த பணியிலே முன்னேற்றம் உண்டு. நான் திருச்சபையிலே அடிக்கடி சொல்லுவேன், 6 மணிக்கு மேலே தூங்குகிற எல்லாருமே சோம்பேறிகள் தான். அந்த வீட்டில் முன்னேற்றம் இருக்காது, அந்த ஸ்தாபனத்தில் முன்னேற்றம் இருக்காது, அந்த ஊழியத்திலையும் முன்னேற்றம் இருக்காதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வேதாகமத்திலே பார்க்கக்கூடிய அத்தனை தெய்வ பிள்ளைகளும் அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை வைத்திருந்தார்கள். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அதிகாலமிலே எழுந்து திறம்பட செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மே மாதத்திலே நாமும் அப்படி சூளுரை ஏற்போம். சுறுசுறுப்புடன் செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:10 மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய பாரத தேச பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இந்த அடிப்படையிலே சொல்லியிருக்கிறார்கள். வேதாகமத்திலே மிக தெளிவாக 2 தெசலோனிக்கேயர் 3:10 நாம் வாசிக்கிறோம், வேலை செய்ய மனதில்லாமல் இருக்கிறவன் அவன் சாப்பிடவும் கூடாது. தன்னுடைய சொந்த கையின் பிரயாசத்தினாலே வேலைகளை செய்து இப்படிப்பட்ட சோம்பேறிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் பூலோகத்திலும் பணியை நிறைவேற்ற முடியாது, பரலோகத்திலும் தங்களுடைய காரியங்களை அவர்கள் நிறைவேற்ற முடியாது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஒருவேளை நீங்கள் உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கலாம், ஊழியத்திலே இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலே உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்திலே நீங்கள் நிச்சயமாக சகலத்தை ஒழுங்கும் கிரகமாக பண்ண வேண்டும். ஆனால் சகலத்தையும் அன்போடு பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கொடுக்கிறது. இது லா கிடையாது, லவ். இது சட்டத்திட்டங்கள் மாத்திரம் இல்லை, அன்போடு நம்முடைய காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தின் முதல் நாள் என்ற மாத்திரத்திலே பொதுவாக நாம் ஒரு வசனத்தை தியானித்து அந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்தை நாம் கர்த்தர் நமக்கு நடத்துவார் என்று ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாளிலே குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து நாம் தியானிப்பது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. அந்த விதமாக இந்த 2021 மே 1 தேதியிலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45:17 அந்த வசனத்தின் பின்பாகம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். என்றென்றைக்கும் இங்கே அருமையாக வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மே மாதத்தில் மாத்திரமல்ல, தற்காலிகமாக மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை இல்லங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளில் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நம்முடைய ஆலயத்திலே அநேகர் இந்த நாளிலே வேதாகமத்தை முழுமையாக படித்து முடித்தவர்கள் உண்டு. உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஜனவரி மாதத்திலே நாம் லெந்து காலங்களிலே நாம் சொல்லப்பட்ட 120 நாட்களிலே மிக சிறப்பாக வேதத்தை வாசித்து படித்து முடித்திருக்கிறீர்கள். உங்களை நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். 2006 மதுரையின் மைய பகுதியில் ஒரு ஆலயத்திலே திடப்படுத்தல் ஆராதனை நடைபெற்றது. ஒரு சில ஊழியர்களாக ஆலயத்தின் வெஸ்டியில் இருந்தோம். சில ஊழியர்கள், சில குருமார்கள், உதவி குருக்களாக நாங்கள் அங்கே இருந்தோம். அப்பொழுது அங்கே ஒருவர் காட்டிலாக்க அதிகாரி ஒருவர் வந்தார். வந்து என்னிடத்திலே நீ உதவி குருவா என்று கேட்டார். நான் மகிழ்ச்சியோடு ஆமாம் என்று சொன்னேன். உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார், வேதாகமத்தில் ஒரு தவறு இருக்கு தெரியுமா? நான் சற்று பின்னோக்கி திகைத்து போனேன். மற்றவர்கள் அதிர்ந்து போனார்கள். இன்றைக்கு இவன் மாட்டியிருக்கிறான் என்று நினைத்தார்கள். காரணம், அவர் இதுபோல கேள்விகளை கேட்பது அவருடைய வழக்கமாக உண்டு. நான் அந்த நிமிடத்திலே நான் யோசித்தேன், பரிசுத்த வேதாகம் மாத்திரம்தான் உலகத்திலே 25,000 அது பரிசோதிக்கப்பட்டு அதில் ஒரு குறைவும் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்ட வேத புத்தகம். உலகத்தில் எந்த புத்தகத்தை இவ்விதமாக ஆராயவில்லை. ஆகவே எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. காரணம், 40 மொழிகளை பேச எழுத தெரிந்தவர் வேதத்தை வாசித்து அதில் ஒரு குறைவும் இல்லை என்று சொன்னார். இந்த மனிதர் வந்து என்னிடத்திலே கேட்டார். சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஆண்டவர் எனக்கு சமயத்துக்கேற்ற புத்தியை கொடுத்தார். நான் சொன்னேன், வேதாகமத்தில் எந்த தவறு இல்லை, அந்த வேதாகமம் உங்கள் கையில் இருப்பதுதான் தவறு என்றேன். எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அதோடு அந்த காட்டிலாக்க அதிகாரி காட்டுக்குள்ளே போயிட்டார். இன்னைக்கு நம்முடைய இல்லத்தில் வேதாகமம்
நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியிலே வேதத்தை நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம், அதை பிடித்து கொள்ளுகிறோம். அநேக தெய்வ மனிதர்கள் தங்களுடைய சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் வேதத்தை முழுமையாக ஒட்டி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வேதத்தை நம்ம மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே 91 சங்கீதத்தை 91 முறை சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்களும் சங்கீதத்தை வாசிங்க, ஒரு மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஏசாயா 45:17, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று. இந்த அருமையான வார்த்தையிலே உங்களை ஆண்டவர் தேற்றி வழி நடத்துவார். அவருக்கே மகிமை புகழ் உண்டாவதாக. எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்பீர்கள் என்று. ஆண்டவரே, எங்களை இந்த சூழ்நிலையில் மத்தியிலும், கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையிலும், துட்செய்தி கேட்கிற சூழ்நிலைகள் மத்தியிலும் நாங்கள் கலங்காமலும், எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்படாமலும், என்றென்றைக்கும் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டதுபடி, ஆண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. ஆண்டவரே, எங்களுக்கு பணிவிடை ஆவிகளை நீர் வைத்திருக்கிறீர், ஒரு தெய்வீக பாதுகாப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறீர், தொடர்ந்து கொடுத்து நீர் வழி நடத்தும். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற அருமையான குடும்பத்தின் மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக சில குடும்பங்களே திருமணத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக்கி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அன்பான பிள்ளைகள் சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை தாரும். இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற கர்த்தர், நீர் இந்த இல்லத்திலே இருந்து அவர்களை உம்முடைய தெய்வீக ஆறுதலினால் சமாதானத்தினால் நிரப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, பலத்த கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய வாலிப தம்பி தங்கைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கிருபை பலனை தாரும். பிரயாணங்களில் இருக்கிறவர்கள், இன்னுமாக பிரயாணப்பட்டு தங்களுடைய பணிகளுக்காக தூர இடங்களுக்கு செல்லுகிற மக்கள், ஆண்டவரே, பணிகள் நிமித்தமாக வீண் அலைச்சல்களில் இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். அவளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு நீர் வழி நடத்தும். ஆண்டவருடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் எங்களுடைய திருச்சபையில் பலவீனமாக மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வீடுகளிலே பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு வேண்டிய நல்ல பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்த மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யோன் ஐக்கியமும் அன்பான வழி நடத்தலும் நம் அனைவரோடும், அன்பு குடும்பத்தின் மக்களோடும், சமீபத்திலும் தூர இடத்திலும் தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக, ஆமேன். மதுரையில் ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டு ஃபுல் HD 4K வீடியோக்கள் சிறந்த முறையில் குறைவான பட்ஜெட்டில் செய்து தரப்படும். சபை ஞாயிறு ஆராதனை, சிறப்பு கூட்டம், பாடல், வாலிபர்கள், சிறப்பு நிலைகளுக்கான குறுப்படங்கள், ஆவணப்படங்கள் இன்றோரிலும் அவுட்டோரிலும் எடுத்து தரப்படும். உங்கள் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் விளம்பரங்கள் எடுத்து தரப்படும்.
வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்ற கவலை வேண்டாம். வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங், டப்பிங் போன்ற சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் செய்து தரப்படும். யூடியூப் போன்ற இணையதளங்களிலும் மற்றும் டிவியில் ஒளிபரப்ப தொடர்புக்கு 9042494996 8870001293.